தான் கொடுத்த அழுத்தத்தால் பிஎஃப் மீதான வரி விதிப்பு திரும்ப பெற்றுள்ளதாக ராகுல் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் சேரும் மொத்த தொகையில் 60% தொகைக்கு வரி வசூலிக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவித்த திட்டத்தை கடும் எதிர்ப்பின் காரணமாக செவ்வாய் என்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி திரும்ப பெற்றார். இதுகுறித்து கருத்து கூறிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் தான் அரசுக்கு கொடுத்த அழுத்தம் பலனை தந்துள்ளதாக பெருமிதத்துடன் கூறினார். சம்பளம் வாங்கும் நடுத்தர வர்க்கத்தை அரசு துன்புறுத்துவதைக் கண்டதும் தான் எதிர்ப்பு குரல் எழுப்பியதோடு வரி வாபஸ் பெறும்படி பிரதமருக்கு வேண்டுகோள் விடுத்ததாக ராகுல் கூறினார். வரி வாபஸ் பெற்றிருப்பது நல்ல முடிவு என்று அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூறுகையில் பிஎஃப் மீதான வரி திரும்ப பெறப்பட்டது மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்றார். Whenever, whenever, whenever somebody is being oppressed wrongly or acted against wrongly or victimized, I tend to try and help those people. So yes, I felt salaried people, middle class people were being hurt by the government, and so I decided to put some pressure on the government, and I'm very happy that they've got some relief.